போகக்கூடிய சக்திய ரொம்ப மந்தமாக வரவில்லை. இந்த இரண்டாவது சாரி சோழர்கள் தான் சொன்னேன், இவருக்கு ஒரு சுபத்து சோழாமணி கொடுத்த தகுதியற்ற சோழர்கள் தான். இது நான் கேள்வி சொல்லவில்லை, இதைத்தான் நான் முறையை தொடர்ந்து கழிக்க போறதில்லை. இந்த தியாகிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற ஒவ்வொருவரும் நாங்கள் நினைவு கூறவர் எல்லா அமைப்பினரும் கூறவர்கள் எல்லா அமைப்பினரும் ஒன்றுபடலாம். இனிவரும் இருந்ததற்கு காலங்களெல்லாம் தோசைகளை முடிஞ்சது. வார சந்தர்க்கு நாங்கள் என்ன கொடுக்க போறோம்? முன்னுமுறை போராட்ட சந்தர்ப்பம் இங்கே வந்து அரசியல் நடத்தியா நீங்கள் தான் புரிய வேண்டும். அரசாங்கம் தாரை இல்லை ஒரு நடைமையான இவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களை இளம் தலைமுறை மீண்டும் மீண்டும் ஆரம்பித்து வருவாங்க. அந்த நிலைக்கு உங்களுடைய அமைப்பிலே சரி நாங்களும் ஈழம் கட்சியினரிலே நிறைவேற்றப்படாத தொலைவிதாக்கிறோம்.
ஆகவன் தான் கொண்ட கொள்ளைக்காக தன் இன்னுயிரை கொடுக்கலானோ அவன் தியாகி. பல இடங்களில் கூறிக்கொண்டு வருகிறார், தன்னுடைய கொள்ளைக்காக, தன் கொள்ளைக்காக. இந்த இன்று நாள் கொண்டாடுகிற இந்த தோழர்கள் தங்கள் கொள்ளைக்காகத்தான், அவர்களுக்கு உடனே வந்து வேண்டும் நினைத்தார்களா? இல்லை, தாங்கள் கொள்ளைக்காகத்தான் வாழ்ந்தவர்கள் வழியாக அவர்கள் மற்ற இவரின் மீதும் அவர்கள் வன்முறை கட்டவுட் பாடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாக தினமாக இருந்த இந்த நேரத்திலே நாங்கள் ஏன் அவர்களை சிந்திக்கிறோம் என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது எங்களுக்கு வறுமையோ, இங்க பல சோழர்கள் சொன்னது போல, இது வறுமையோ ஒரு வரும் போகக்கூடிய நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய. இந்த சோழரை பற்றி, பத்மநாபரை பற்றி நாங்கள் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். இளைஞர் கம்யூனிஸ்ட் கட்சியோட அவர் இளைஞராக இருந்த காலத்தில், அப்பொழுது 1960-70 காலங்களிலே, 70 ஆண்டு காலங்களில் அவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியோட மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரங்களையும் செய்தார். வெற்றிக்காக நிற்கவில்லை, வெற்றி கிடைக்கும் என்று நிற்கவில்லை. ஆனால் மக்களுடைய சக்தியை பார்க்கின்ற பொழுது 72 தேர்தல் வெல்லுவார் என்ற அளவுக்கு, இப்பொழுது வெல்லுவார் என்ற அளவுக்கு இருந்த நிலவரம் காலங்கள் இருந்தன. அது வெற்றி தோல்வி என்னவாக நடக்கிறது என்பதை விவரிக்கிறோம். அது எல்லா நாட்டில் நடக்கும். ஆனால் ப்ரோட் ஃப்ரண்ட், அதாவது பரந்த ஒரு சக்தி பின்னது கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டு இன்னும் உடையவில்லை, அது இருக்கிறது என்பதை. அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு தான் அவர் இணைந்து வாழ்ந்தவர். அதனால அவரை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருந்தது. அவரோட சேர்ந்த தோழர்களுக்கு அவருடைய பெருந்தன்மை இருந்திருக்கிறது. அந்த பெருந்தன்மை என்றால் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டும். கிரேட்னஸ் பற்றி மூன்று விதமான கிரேட்னஸ் இருக்கும், பெருந்தன்மைகள் என்பது. ஒன்று, பிறப்பினாலே வரக்கூடிய பெருந்தன்மை. இவர் பிறப்பினால் வந்த பெருந்தன்மை. பிறப்பு என்பது அவர் பிறந்த பொருள் கூடிய பற்றி குறிப்பிடவில்லை. அவர் எந்த சூழலுக்காக இருந்து பிறந்த என்பதுதான் இந்த நிலையத்திலே நாங்கள் நோக்கம். எந்த சூழலுக்காக அவர் போஷிக்கப்பட்ட, எந்த சூழலில் அரசியல்மயம் ஆக்கப்பட்ட, அந்த நேரத்திலே தான் இனத்தினுடைய விடுதலையோ இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்டாலோ அல்லது யாரும் இனம் செய்யும் நிற்கிறது. அவர் சுழலுக்கு எதிரான சக்தியில் இருப்பார். அந்த வகையிலே அவர் அப்படி தன்னுடைய இணைப்பை அங்கிருந்து பிறந்ததனால் அவர் மிக உயர்ந்த தத்துவங்களுக்கு கூட வளர்த்தப்பட்டது கூட. ஆனவர்களே அவருடைய இழப்பு கிடைக்கும் சொல்றோம் அப்படின்னு சொல்றார்கள். அது அதனுடைய நிலைமையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இது இன்னும் கொண்டு போகவில்லை. ஆகினாலே இந்த நிகழ்வினுடைய இதிலிருந்து நாங்கள் கட்டுக்கொள்ளக்கூடியதும், நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனை பெற்றதும் நாங்கள் இந்த நிதியில் யோசிக்க வேண்டும். இல்ல, இது எல்லாம் வெறும் புத்தோட கிடைக்கிறார்களா நடக்கிறது சாயம் வேணா வேணும் நினைவோட பிரிந்து நாங்கள் என்னென்ன இந்த சமூகத்தை முன்னு கொண்டு போவோம் என்பதுதான் முக்கியம். எங்களுக்குள்ளே இந்த ஐக்கியமான நிலவரம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாங்கள் பாடுவோம். எங்களுக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டிய ஒரு இந்த இடத்திலே பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லா சக்திகளுக்கு மேல இந்த பீடியை, அதாவது நிற்கிற சக்திகள் மிகவும் ஐக்கியப்பட்டு இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டிய கட்டமைப்பு. அதன் மூலம் தான் இந்த அதிகார வாய்ப்புகளை நாங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்க இருக்கிற இடசாரி சக்திகள் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அந்த காலத்தில் இந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார் என்ற பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1960-70 காலகட்டங்களில் அதிபர்கள் யார், அவர்கள் என்னென்ன கட்சியில், எப்படிப்பட்ட அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள், சிந்தி பாருங்கள், கேட்டு பாருங்கள். அதே நேரம் அப்படியே இந்த உள்நாட்டு சபையிலே இருந்த தலைவர்களாக, சேர்மன்களாக, மேசா இருந்தவர்கள் எல்லாரும் அவர்களை பற்றி யோசித்து பாருங்கள். வலது பக்கத்தில் இருந்தவர்கள் யார், இடது பக்கத்தில் இருந்தவர்கள் யார், யார் இந்த நிலைமையை முன்னெடுத்து சென்றார்கள், இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை யார் முன்னெடுத்து